ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். மொத்த அரபு நாடுகளையுமே, மொத்த கல்ஃப் பகுதியையுமே பாதிக்கக்கூடிய அளவுக்கு, அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய போர் வெடிக்க போகுது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மொத்த மிடில் ஈஸ்ட் பகுதியை பாதுகாத்து ஈரானை மட்டும் அழிப்பதற்கான ஏற்பாடும் ஒரு விதத்தில் ஆரம்பித்து விட்டதற்கான ஆதாரங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஈரான் பிரசிடென்ட் ரைசி மற்றும் ஃபாரின் மினிஸ்டர் கொல்லப்பட்ட அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கும் இஸ்லாமிக் கவுன்சில் நாடுகளுக்கும் ஒரு மிக முக்கியமான கூட்டம், அந்த விபத்து நடந்த அதே நேரத்தில் அதே நாளை தொடர்ந்து 3 நாட்களாக நடந்து கொண்டே இருக்கு. இந்த கூட்டம் எதுக்குன்னு கேட்டா நீங்க கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. ஈரானுக்கு எதிரான தாக்குதலை தொடங்கும் போது, ஈரானை தாக்க ஆரம்பிக்கும் போது மற்ற அரபு நாடுகளை, முக்கியமாக சவுதி, குவைத், யுஏஇ மற்றும் இஜிப்ட் போன்ற நாடுகளை பாதுகாப்பதற்கான பேச்சுவார்த்தை தற்போது நடந்துகிட்டு இருக்கு. இது வெறும் பேச்சுவார்த்தை என்று சொல்ல முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மாறாக மிசைல் டிஃபென்ஸ் இன்டகிரேஷன் பாசிபிளா இல்லையா, அதாவது ஈரானை தாக்கும்போது ஈரான் நாட்டுக்குள்ளே இருந்து வரக்கூடிய பராஜ் ஆஃப் மிசைல்ஸ், பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மிசைல்ஸ் வந்து இஸ்ரேல் அல்லது ரெட்சியில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளின் கப்பலை தாக்குவதற்காக ஈரானிலிருந்து வரக்கூடிய மிசைல்ஸ் இந்த மற்ற அரபு நாடுகளை தாக்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடக்கும்போது இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதை எப்படி இன்டகிரேட் பண்ணி எல்லா நாடுகளையும் ஒரே நேரத்தில் ஈரானிலிருந்து வரக்கூடிய மிசைல் ஏவுகணைகளிலிருந்து பாதுகாக்க முடியும், எப்படி பாதுகாக்கலாம், பாதுகாக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிற கூட்டம் தற்போது சவுதி அரேபியாவில் நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்காவின் தலைமை. இது ஒன்றும் இல்லை, அமெரிக்கா மொத்த அரபு நாடுகளிடமும் மொத்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் அமெரிக்காவின் ஆயுதங்களை மட்டுமே விற்பனை செய்வதற்கான ஏற்பாடு, அதுவும் வேகமாக மிக குறுகிய காலத்தில். இது எவ்வளவு பெரிய முக்கியமான கூட்டம் தெரியுமா? நீங்களே பாருங்க, அங்க ஈரானில் பிரசிடென்ட் ரைசி மற்றும் பல தலைவர்களின் இறந்த உடலுக்கு கண்ணீர் அஞ்சலியும் பிரேயரும் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில் இங்க ஈரானை மொத்தமாக அழிப்பதற்கான, டு எராடிகேட் ஈரான் ஃப்ரம் தி ஃபேஸ் ஆஃப் தி எர்த்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் அமெரிக்கா தலைமையில், பிரிட்டன் தலைமையில் எங்க நடக்கு? ரியாத், அங்க சவுதி அரேபியில் நடக்கு. ரஃபா ஆபரேஷனுக்கான மொத்த ப்ளூ பிரிண்ட் போடப்பட்டு அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டு அதற்கான அப்ரூவல் வாங்கப்பட்டு விட்டது. இந்த அப்ரூவல், அதாவது அமெரிக்கா ஓகே என்று சொன்னதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நெத்தன்யாகு அரெஸ்ட் வாரண்ட், ஈரானுக்கு சென்றுள்ள ஹமாஸ் தலைவர்கள், இந்த ரைசி இறப்புக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்காக போயிருக்காங்க பார்த்தீங்களா, ஈரானுக்கு சென்றுள்ள ஹமாஸ் தலைவர்கள், அவர்கள் உயிருக்கும் ஆபத்து வருமா, எல்லாமே மிக முக்கியமான செய்திகள். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, நீ கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. நார்வே, அயர்லாந்து, ஸ்பெயின், இந்த 3 நாடுகளுமே தே ஹவ் மூவ் டு ரெகனைஸ் பாலஸ்தீன் அஸ் எ ஸ்டேட். நார்வே, அயர்லாந்து, ஸ்பெயின், இந்த 3 நாடுகளும் பாலஸ்தீன ஒரு தனி ஸ்டேட் என்ற அளவுக்கு, அந்தஸ்து கொடுக்க அளவுக்கு ரெகனைஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து இஸ்ரேல பெரிய அளவில் கடுப்பேற்றிருக்கு. அதே நேரத்தில் பிரான்ஸ் சொல்லுது, கண்டிஷன்ஸ் டு ரெகனைஸ் பாலஸ்தீனியன் ஸ்டேட் ஹவ் நாட் யட் பீன் மெட். பாலஸ்தீன ஒரு தனி ஸ்டேட்டாக ரெகனைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தேவையான கண்டிஷன்ஸ் வந்து இன்னும் மீட் பண்ணலை, அது இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்லுது. நீங்கள் பாருங்க, இஸ்ரேல் டெஃபினெட்லி வாண்ட்ஸ் வார் வித் ஈரான். இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக ஈரானோடு ஒரு போர் வரணும், ஏன்னா அப்போதான் அது இஸ்ரேலுக்கு நல்லது. தே ப்ரோவோக்கிங் ஈரான், ஈரானை வந்து வேணும்னே இஸ்ரேல் கடுப்பேற்றுது. அதுதான் இந்த ஆபத்து, அதுதான் இந்த விபத்து. ரைசி, ஈரான் பிரசிடென்ட் ரைசி, எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், இவங்க ரெண்டு பேரும், மற்ற தலைவர்களும் இந்த பெரிய விபத்தில் ஈடுபட்டு இறந்ததற்கு மிக முக்கியமான காரணம் இஸ்ரேல் வாண்ட்ஸ் வார் வித் ஈரான், தே ப்ரோவோக்கிங் ஈரான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இட் வில் ட்ராக் தி யூஎஸ் இன்டு கான்ஃப்ளிக்ட். ஈரானை இந்த போருக்குள்ளே கொண்டு வந்தால் தான், இந்த காசா போருக்குள்ளாடி ஈரானை கொண்டு வந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த போர் வந்து மேற்கத்திய நாடுகளை உள்ளே இழுக்கும், முக்கியமாக அமெரிக்காவை உள்ளே இழுக்கும். நெத்தன்யாகு அவருடைய இஸ்ரேலோட கவர்மெண்ட், நெத்தன்யாகுடைய கவர்மெண்ட் ஒரு பெரிய உளவுத்துறை, உலக அளவில் மிகப்பெரிய உளவுத்துறை, சிஐஏக்கு அப்புறம், ரஷ்யாவுக்கு அப்புறம்
மிகப்பெரிய ஸ்பை நெட்வொர்க் கொண்ட ஒரு அமைப்பு தான் மொசாட். அந்த மொசாட் இருக்கக்கூடிய நத்தனியாவுடைய கவர்மெண்ட் வந்து தேர் ஆர்கஸ்ட்ரேட்டிங், ரொம்ப ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் நடக்கு. எல்லாரும் சேர்ந்து சீக்கிங் டு டாமினேட் த மிடில் ஈஸ்ட், மிடில் ஈஸ்டை டாமினேட் பண்ணணும். இஸ்ரேலை பயன்படுத்தி மொத்த மிடில் ஈஸ்டையும் அமெரிக்காவுக்கு கீழே கொண்டு வரும். இன்னைக்கு சவுதி இருக்கு, கத்தார் இருக்கு, யூஏஇ இருக்கு, மொத்த மிடில் ஈஸ்டையுமே அமெரிக்காவின் கண்ட்ரோலு கீழே, முக்கியமாக ஆயுத வியாபார கண்ட்ரோலுக்கு கீழே. சைனாவிடம் இருந்தோ ரஷ்யாவிடம் இருந்தோ இவங்க ஆயுதம் வாங்கக்கூடாது, பிரான்ஸிடம் இருந்து ஆயுதம் வாங்கக்கூடாது, மொத்த மிடில் ஈஸ்டுமே அமெரிக்காவிடம் இருந்து ஆயுதம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு பெரிய ஒரு போர் என்ற அடிப்படையில் இந்த ஏற்பாடு நடக்கு. ஹமாஸ் சீஃப் ஹனியா அப்படின்னு ஒருத்தனை கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஹீஸ் மீட்டிங் ஈரானியன் சுப்ரீம் லீடர் காமினி இன் தெஹ்ரான். தெஹ்ரானில் இந்த சுப்ரீம் லீடர், ஈரானில் இருக்கக்கூடிய இந்த சுப்ரீம் லீடர், இவர் வந்து ஈரான் பிரசிடென்ட் ரைசிக்கும் மேலே பவர் உள்ளவர். இவர் தாங்க ஈரானில் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு கடவுள் மாதிரி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க அந்த அமைப்புகளில் பொதுவாகவே அப்படித்தான், ஒரு பெரிய தலைவரை வந்து வெறும் தலைவராக பார்க்காம அவங்க மதத்துக்கே அவங்க அமைப்புக்கே ஒரு பெரிய கடவுள் மாதிரி பார்க்கறது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி, அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து, அப்படிப்பட்ட ஒரு மரியாதை ஈரானில் இருக்கக்கூடியவர் தான் இந்த சுப்ரீம் லீடர் காமினி. இந்த காமினியை வந்து அங்கே பிரசிடென்ட் ரைசியோட உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி இந்த காமினியை வந்து, இந்த சுப்ரீம் லீடரை வந்து ஹமாஸ் சீஃப் ஹானியை வந்து மீட் பண்ணிட்டு போகிறாங்க. உலகம் முழுவதுமாக மொத்த மேற்கத்திய நாடுகளும், அமெரிக்கா, இஸ்ரேல், உளவுத்துறை, சிஐஏ எல்லாருமே இந்த காமினியை பார்க்க வந்திருக்கிற இந்த ஹனியா இருக்காங்க பார்த்தீங்களா, இவனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே காசால மக்கள், பல லட்சம் மக்கள் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவன் ஊர் சுற்றிட்டு இருக்கிறான். அமெரிக்கா இண்டிகேட்ஸ் இனிஷியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் சேஞ்சஸ் டு இஸ்ரேல் மிலிட்டரி பிளான்ஸ் ஃபார் ரஃபா. இஸ்ரேல் வந்து ஒரு மொத்த பிளான், ஒரு ப்ளூ பிரிண்ட், ரஃபா ஆப்ரேஷன் இப்படித்தான் பண்ண போகிறோம். இஸ்ரேல், காசா, ஈஜிப்ட், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரஃபா பார்டரில் மறைஞ்சிருக்கக்கூடிய எல்லா காசா தலைவர்களையுமே, ஹமாஸ் தலைவர்களையுமே இப்படித்தான் தூக்க போகிறோம், இப்படித்தான் இந்த தாக்குதலே நடக்க போகுது அப்படின்னு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் போட்டு அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் கொடுத்துருக்கு. அமெரிக்கா உடனடியாக ஓகே சொல்லிடுச்சு. இரண்டு வாரம் தாங்க ஆச்சு, இரண்டு வாரம் ரஃபா ஆப்ரேஷன் செய்யக்கூடாது, ரஃபாவுக்குள்ளே போகக்கூடாது, ரஃபால் ஆயுதங்கள் மூவ் பண்ணக்கூடாது, சோல்ஜர்ஸ் மூவ் பண்ணக்கூடாது, அதற்கான வெடிமருந்துகளோ வெடிகுண்டுகளோ அமெரிக்கா கொடுக்காது அப்படின்னு பைடன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து. ரெண்டு வாரத்துக்குள்ளாடி எல்லாம் ஓகே, ப்ளூ பிரிண்ட் லுக்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன், ரஃபா ஆப்ரேஷன் இஸ்ரேல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க? இஸ்ரேல் இஸ் மூவிங் டு மோர் லிமிட்டட் ரஃபா அசால்ட் பிளான் டு விச் அமெரிக்கா வில் நாட் அப்ஜெக்ட் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஏன்னா சொன்ன அடுத்த நிமிடமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 199 செனேட்டர்ஸுமே பைடனுக்கு ஃபோன் போட்டாச்சு, உனக்கு எலெக்ஷனில் வின் பண்ணணுமா வேண்டாமா, நவம்பரில் நீ இருக்கணுமா வேண்டாமா, இஸ்ரேலை எதிர்த்து நீ ஏதாவது பண்ணனா எலெக்ஷனில் மட்டும் இல்லை, யூ கான் பி ஆன் த ஃபேஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு இருப்பாங்க எல்லா செனேட்டர்ஸ். பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், உலக அளவில் இருக்கக்கூடிய யூதர்கள். ஏங்க, உலகத்தில் யூதர்கள் ப்ரெசன்ஸ் வந்து சாதாரணமான ப்ரெசன்ஸ் கிடையாது. எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் அதில் பெரிய பெரிய ஒரு ஹோல்டிங் பவரில் இருக்கக்கூடியவருங்க செனேட்டர்ஸ். எத்தனை பேர் ஜூஸ் இருக்காங்க நீங்களே பாருங்கள், யூத இனத்தை சார்ந்த செனேட்டர்ஸ் அமெரிக்காவில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய ஸ்டார்ட் அப்ஸ், மொத்த கிளவுட் சிஸ்டம், உலகத்தில் உள்ள மொத்த கிளவுட் ஏஐ சிஸ்டமே அவங்களால தான் ஆப்ரேட் ஆகுது. அவனுக்கு இல்லைன்னா வேர்ல்டு உலகமே ஆப்ரேட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு போட்ட ஃபோன்லேயே மிரண்டு போயிட்டாங்க. யார்? மொத்த அமெரிக்கா கவர்னிங் கவுன்சிலு, செனேட்டர்ஸு, அவங்களோட அந்த ஃபெட்ரல் கவர்மெண்ட்டு, மொத்த ஃபினான்ஷியல் சிஸ்டம், அமெரிக்கா மொத்தமாகவே மிரண்டு போயிடுச்சு. இப்போ மொத்த பிளானுமே மாறிடுச்சு. இஸ்ரேல் அசால்ட்டுக்கு, ரஃபா அசால்ட்டுக்கு, ஆப்ரேஷனுக்கு மூவ் ஆகுது, அமெரிக்கா ஓகே சொல்லிடுச்சு. இங்கே பாருங்கள், IDF, Israel Defense Force, is estimating 950,000 Gazans people have evacuated from Rafah amid offensive. Almost 10 லட்சம், 1 மில்லியன் மக்கள் வந்து அந்த ரஃபா பார்டர்லேருந்து வேறு இடத்துக்கு மூவ் ஆகி போகிறாங்க. ஏன்னா இவனுக்கு வந்து இந்த அசால்ட், இந்த பெரிய ஆப்ரேஷனை தொடங்க போகிறாங்க. Blinken is suggesting Arab countries to play instrumental role in post-war Gaza.
அமெரிக்கா வந்து இந்த அரபு நாடுகளை மொத்தமாக ஒன்றாக கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு மேடம். ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் அட்டாக் ஆன் இஸ்ரேல் லூம்ஸ் லார்ஜ் அஸ் யூஎஸ் சீக்ஸ் கல்ஃப் பேக்கிங் ஃபார் மிசைல் ஷீல்டு. இதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த 3 நாட்களாக அமெரிக்கா தலைமையில் சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய கூட்டம் நடக்குதுன்னு சொன்னால மொத்த கல்ஃப் ரீஜனையுமே ஒரே இடத்துல ஒன்றாக கொண்டு வந்து அமெரிக்கா ஒரு பெரிய கூட்டம் போட்டு கண்டிப்பாக இந்த சாவு மட்டும் கிடையாது, இந்த விபத்து மட்டும் கிடையாது, ஈரான் பிரசிடென்ட் இறந்ததுனால மட்டும் கிடையாது, ஏற்கனவே ஈரான் வந்து 2 வாரங்களுக்கு 3 வாரங்களுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்குள்ளாடி அல்மோஸ்ட் ஒரு 500-600 ஏவுகணைகளை தாக்குனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரெட்சியில் தாக்குனது ஞாபகம் இருக்கா? ஒரு மிசைல் கூட கீழே விழுந்து வெடிக்கலை மை ஃப்ரெண்ட்ஸ். அதற்கான மொத்த ரெஸ்பான்சிபிள் வந்து யுஎஸ் மற்றும் பிரிட்டனோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஒரு மிசைல் கூட கீழே விழுந்து தாக்க முடியாத அளவுக்கு எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்ணி ஒரு பெரிய சாதனை பண்ணிச்சு ரெட் சீல இஸ்ரேலுக்கு உள்ளாடி. ஸோ அமெரிக்கன் அஃபீஷியல்ஸ் ஒரு பெரிய முக்கியமான சம்மிட்டை வந்து இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க ரியாத்தில். மொத்த மிடில் ஈஸ்டையுமே புஷ் பண்ணணும். எதுக்கு? ஒரு பெரிய அலைன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு மியூச்சுவல், அதாவது இப்போ இருக்கக்கூடிய டிஸ்ட்ரஸ்ட், இப்போ இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாத தனத்தை, அந்த மொத்த ரீஜனல் பகுதியையுமே பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் பாயிண்டிங் டு சக்சஸ் அகெயின்ஸ்ட் டெஹ்ரான் லாஸ்ட் மந்த். அதாவது லாஸ்ட் மந்த் வந்து டெஹ்ரான் வந்து ஈரான் வந்து பல நூற்றுக்கணக்கான 1000-கணக்கான ஏவுகணைகளை இஸ்ரேல் மற்றும் ரெட்சிக்குள்ளே தாக்குறப்ப அது மொத்தமாக எப்படி அமெரிக்கா பாதுகாத்ததோ, பாதுகாத்ததுன்னா அது ஒரு மிசைல் கூட தாக்காத அளவுக்கு ஒரு பெரிய டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செஞ்சதோ, அது மாதிரியான ஏற்பாடுகளை எல்லா அரபு நாடுகளுக்கும் முக்கியமாக சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு எங்களால் செய்ய முடியும். அதனால் நாங்கள் இனிமே ஈரானை தாக்கி ஒரு பெரிய நீண்ட போரை ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய மிசைல் இன்டக்ரேஷன் சிஸ்டம் இருக்கணும். எல்லா மிசைல்ஸும் ஒரே நேரம், டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒரே நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இன்னும் கூட இட்ஸ் அன்கிளியர். எதுக்கு? இந்த கல்ஃப் அலைஸ் இருக்காங்கள்ல, அவங்க எல்லாருக்குமே சேம் கான்ஃபிடென்ஸ் அமெரிக்கா மாதிரி இருக்கா இல்லையா, அமெரிக்கா மீது கான்ஃபிடென்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பெரிய 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 எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பாருங்கள், மே 22ஆம் தேதி இந்த கூட்டம் முடிய போகுது. கடந்த 2-3 நாட்களாக நடக்கு. அமெரிக்கா சவுதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் அப்படின்னு இருக்குல்ல, GCC அப்படின்னு இருக்குல்ல, கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில், அதில் இருக்கக்கூடிய மொத்த நாடுகளுக்கு கூட, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரிட்டன் மற்றும் மேற்கத்திய நாடுகள், இவங்க எல்லாரும் எப்படி இஸ்ரேல் மீது வந்த ஏவுகணைகளை அப்படியே நாக் ஆஃப் பண்ணி, ஏங்க ஒரு நிமிடத்துக்கு 100-கணக்கான ஏவுகணைகள் வந்து ஈரான்லேருந்து இஸ்ரேலுக்குள்ளாடி வந்துச்சு. அதை மொத்தத்தையுமே டிஃபெண்ட் பண்ணாங்க யார்? அமெரிக்காவும் பிரிட்டனும். ரெட்சியில் இருந்த கப்பல்கள் வந்து எல்லா மிசைல்ஸுமே அழிச்சது. அதை காரணம் காட்டி ஹவுதீஸ், ஏமன்ஸ்லேருந்து வந்த ஹவுதீஸோட அட்டாக் எல்லாமே ரெட்சியில் வந்த அட்டாக்கை இவங்க இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட வார்ஷிப்பும் பிரிட்டிஷோட வார்ஷிப்பும் தான் அங்கே இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் உள்ள ஒரு சில கப்பல்கள் கூட அந்த நேரத்தில் ரெட்சியில் இருந்தது. 2023 பிப்ரவரியில் கூட இப்படி ஒரு கூட்டம் நடந்தது. அப்போ கூட இந்த கல்ஃப் வந்து உங்களால் எங்களை கண்டிப்பாக பாதுகாக்க முடியும்னு என்ன கான்ஃபிடன்ஸ் தர முடியும், மொத்த மிடில் ஈஸ்ட்டுமே ரிலக்டண்டாக பேசியிருந்தாங்க. ஏன்னா இந்த இவங்க அமெரிக்கா கூட ஓகே சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஒவ்வொரு நாடுகளோட வெரி சென்சிட்டிவ் டிஃபென்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரேடார் டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே இந்த அமெரிக்காவுக்கு ரிவீல் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், இந்த கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய நாடுகளில் இஸ்ரேலில் வாங்கின ஆயுதங்களும் இருக்குது, டிஃபென்ஸ் சிஸ்டமும் இருக்குது, சைனா கிட்டேருந்து வாங்கின டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, அது வேலை செய்யாது, ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின டிஃபென்ஸ் சிஸ்டமும் இருக்குது. இப்போ இந்த ஈரான் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு பெரிய அட்டாக் நடந்த நேரத்தில் பிரிட்டன், அமெரிக்கா இவங்க ரெண்டு பேரோட வார்ஷிப்புனால மட்டும்தான் அதை இன்டர்செப்ட் பண்ணி மொத்தமாக அழிக்க முடிந்தது. April 14ஆம் தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், more than 300 பேலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், எல்லாமே எதிர்பார்க்க முடியாத அளவில் உள்ள ஸ்கோப்பில் 1-2 தான் அங்கே ஆங்காங்கே இஸ்ரேலில் கீழே விழுந்துச்சு. எல்லாமே எவ்ரி மிசைல், எவ்ரி ட்ரோன், எவ்ரி பேலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல் வாஸ் இன்டர்செப்டட் பை அமெரிக்காஸ் வார்ஷிப் அண்ட் பிரிட்டன்ஸ் வார்ஷிப்.
இதை இப்போ ஒரு டெமோ மாதிரியே எல்லா அரபு நாடுகளுக்கும் காட்டி இந்த யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் வந்து அமெரிக்கா ஜிசிசி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ரீஜனில் ஒரு கிரேட்டர் ரீஜனல் மிசைல் டிஃபென்ஸ் வந்து உருவாக்க முடியும். ஈரானை வந்து தாக்கும்போது ஈரான் திருப்பி தாக்குனா இஸ்ரேலுக்கும் சரி இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய எந்த நாடுகளையுமே பாதிக்காது. ஸோ ஒரு மிசைல் டிஃபென்ஸ் ஏஜென்சி நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ யூஎஸோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யூஎஸ் நேவல் ஃபோர்ஸ் சென்ட்ரல் கமாண்ட் ஏர்ஃபோர்ஸ் சென்ட்ரல் அண்ட் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் ஏஜென்சி இதெல்லாமே இப்போ ஜிசிசி மெம்பர்ஸோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜிசிசி உங்களுக்கு தெரியும், சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டுக்கு பக்கத்தில் வீடு இருக்கு, கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமாக போகக்கூடிய இடம், அதனால் கொஞ்சம் சவுண்ட் அப்படி இப்படி இருக்கும். ஐ எம் ஸோ சாரி ஃபார் தேட். இந்த ஜிசிசி அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் இருக்கீங்கன்னா சவுதி, குவைத், ஒமன், பஹ்ரீன், கத்தார், யுனைடட் அரபு எமிரேட்ஸ் இப்படி முக்கியமான நாடுகள் இருக்கு. இவங்க எல்லாரோட டெலிகேட்ஸுமே இந்த மீட்டிங்கில் இருக்கிறாங்க. எதுக்கு? ஒன்றும் இல்லை, அமெரிக்கா ஈரானை மொத்தமாக தாக்க போகுது. யூஎஸ்ஸு, யூரோப்பு, சைனா, ரஷ்யா அப்படின்னு அதிகமான நாடுகள்டேருந்து வாங்கின ஆயுதங்களும் முக்கியமாக மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அங்கே இருக்குது. இது வந்து யூஎஸ் எக்யூப்மெண்ட்டோட சேர்ந்து வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இன்டக்ரேட்டட் ஏர் அண்ட் மிசைல் டிஃபென்ஸ் ஐஏஎம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அமைப்பை, அப்படி ஒரு சிஸ்டத்தை நம்ம உருவாக்கணும்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே, எல்லா ஆயுதங்களுமே அமெரிக்காவோட ஆயுதங்களோட எக்யூப்மெண்ட்டோட இன்டெக்ரேட் பண்ண முடியணும். இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இந்த சைனா, இந்த ரஷ்யா இது மாதிரி வாங்கின நாடுகள்லேருந்து வாங்கின ஆயுதம் வந்து அமெரிக்கா எக்யூப்மெண்ட்ஸோட இன்டெக்ரேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும், எப்போ, எதுக்கு, ஈரானை தாக்குறதுக்கு. அப்படி ஈரானை தாக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஈரானை தாக்கும்போது அவன் பதிலடி கொடுப்பான், மறு தாக்குதல் செய்வான். அப்படி தாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்டெக்ரேட்டட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கணும், சரியா? அப்படி உருவாக்கணும்னா நீங்கள் எல்லாருமே யூ ஹாவ் டு மைக்ரேட், யூ ஹாவ் டு போர்ட் டு நியூ டிஃபென்ஸ் சிஸ்டம் தட் யூ பை ஃப்ரம் அமெரிக்கா. இது நடக்கும், நீங்கள் வேணும்னா பாருங்கள். மொத்த அரபு நாடுகளும் மொத்த கல்ஃப் ரீஜனுமே இஸ்ரேலுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக வரணுங்கிற காரணத்துக்காக கிடையாது, ஈரானை அழிக்கணுங்கிற காரணத்துக்காக, சரியா? இது கண்டிப்பாக நடக்க போகுது, ஒரு பெரிய போர் வரப்போகுது மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த பிரசிடென்ட் இறந்ததுனால கிடையாது, அந்த காமினியோட பாலிசியே இதுதான். இது அமெரிக்காவுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக தீவிரவாதத்தை வளர்த்தவனுங்க இவனுங்க. இந்த காமினிக தலைமையில், இந்த ரைசியோட தலைமையில் இவங்க வாழ்க்கையில் உருப்படியாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு அவங்க நினச்சது என்ன தெரியுமா, இந்த ஹமாஸ், ஹெஸ்பல்லா இது மாதிரியான ஆட்களை வளர்த்தது தான். சான்ஸ் ஆஃப் டெத் டு இஸ்ரேல் அஸ் மாசஸ் த்ராங் ரைசி ஃபியூனல் ப்ரொசஷன் டெஹ்ரான். அவருடைய மரண ஊர்வலம் நடக்குது, அதில் ஒவ்வொரு நபருமே டெத் டு இஸ்ரேல், டெத் டு இஸ்ரேல் அப்படின்னு சொன்னதாக, சாண்ட் பண்ணதாக, சத்தம் போட்டதாக இன்னைக்கு செய்தி வர ஆரம்பிச்சிருக்கு. Blinken is acknowledging Israel may reject Saudi deal if pathway to Palestinian state required. Palestinian அப்படின்னு ஒரு தனி ஸ்டேட், ஒரு தனி பகுதி உருவாகணும், உருவாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து சவுதி டீல் எங்களுக்கு தேவையில்லை, போங்கையா அப்படின்னு சொல்லிவிடும் அப்படின்னு நேற்று வந்து Blinken வந்து டெஸ்டிஃபை பண்ணார் இந்த ஃபெடரல் கமிஷனுக்கு முன்னாடி. அதில் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த ஈரானுக்கு எதிராக தயாராகக்கூடிய ஒரு பெரிய போர். இந்த போரில் எல்லா கல்ஃப், எல்லா அரபு நாடுகளுமே அமெரிக்காவோடு அவங்களுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்டக்ரேட் பண்ணி ஈரானுக்கு எதிராக தயாராகிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது ரெட்சியாக இருந்தாலும் சரி, லேண்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய போர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வெடிக்கப் போகுது. அமெரிக்கா ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணுறான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மொத்த மேற்கத்திய நாடுகளுமே ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணுது. அதை இந்த ரஃபா பார்டரில் நடக்க போகிற ஆப்ரேஷனை காரணம் காட்டி அமெரிக்கா கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி இருந்தப்போ அமெரிக்காவுக்கு, பைடனுக்கு, அவருடைய கவர்மெண்ட்டுக்கு, அவருடைய டெலிகேட்ஸுக்கு வந்த ஆபத்து, அவர்களுக்கு வந்த மிரட்டல், இந்த எலெக்ஷனில், இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிற பயம். எல்லா செனேட்டர்ஸுமே சொல்லியிருப்பாங்க, நீ இப்படி பண்ணனா பை ஆட்டோமேட்டிக் ரவுட் வி வில் செலக்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. இவனுக்கு பயந்துட்டாருங்க. ஸோ
பைடனோட அரசாக இருந்தாலும் சரி, ஒருவேளை ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்போட அரசாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவின் அரசு, அமெரிக்காவின் செனேட்டர்ஸ், அமெரிக்காவின் மொத்த ஃபெடரல் கவுன்சில் வில் ஆல்வேஸ் சப்போர்ட் இஸ்ரேல். ஏன்னா அமெரிக்கா கெனாட் ஆப்ரேட் வித்தவுட் இஸ்ரேல். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள். இது மாதிரி ஆழமான அதிகமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.